டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, விஐன்னு சொல்லப்படுற வோடஃபோன் ஐடியா நிறுவனத்தை அரசின் பிஎஸ்என்எல் நிறுவனத்தோட இணைக்க போவதா சொல்லப்படுது. மேலும் தன்னோட நஷ்டத்தை சரி கட்ட விஐ மற்றும் ஏர்டெல் தங்களோட கட்டணத்தை அதிரடியா உயர்த்தியிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா மறக்காம டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்குங்க. ஆதித்யா பிர்லா குழுமத்தின் தலைவர் குமார் மங்களம் பிர்லா பெருத்த கடன் பிரச்சனையில் உள்ள வோடஃபோன் ஐடியா நிறுவனத்தில் உள்ள தன்னோட பங்கின அரசுக்கோ அல்லது நிறுவனத்தை செயல்படுத்த வேற எந்த தகுதியான நிறுவனத்திடம் ஒப்படைக்க தயாரா இருப்பதா சொல்லியிருக்காரு. இது குறித்து அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கபாவுக்கு எழுதிய கடிதத்துல, பெருத்த நஷ்டத்துல வோடஃபோன் ஐடியா நிறுவனத்தை நடத்த முடியலனும், தன்னோட வோடஃபோன் ஐடியா பங்கினை அரசின் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு தர தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மேலும் ஆதித்யா பிர்லா குழுமத்தின் தலைவர் பதவியில இருந்து திடீர்னு குமார் மங்களம் பிர்லா விலகி இருக்காரு. இதனால வோடஃபோன் ஐடியா வாடிக்கையாளர்கள் இந்த நிறுவனத்தை மூட போறாங்களோ அப்படின்னு அதிர்ச்சியில இருக்காங்க. மேலும் பலர் ஏர்டெல் ஜியோ நெட்வொர்க்ஸ்க்கும் மாறிட்டு இருக்காங்க. அடுத்ததா, ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியா தன்னோட கட்டணங்களை கடுமையா உயர்த்தி இருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ஏர்டெல் வோடஃபோன் ஐடியா ஜியோவோட 24 நாட்கள், 28 நாட்கள், 56 நாட்கள், 86 நாட்கள் மற்றும் 1 இயர் பிளான்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி எந்த சிம் சிறந்தது அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோங்க. இன்னும் இந்த சேனல்ல நீங்க அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம போய் பாருங்க. இந்திய டெலிகாம் சந்தையில் ஆதிக்கம் செலுத்தும் 3 டெலிகாம் நிறுவனங்கள் மத்தியில நாளுக்கு நாள் போட்டி அதிகரிச்சுட்டு வர்ற நிலையில வருமானம் இல்லாம கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டு வர்றதா பாரதி ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியா நிறுவனங்கள் தொடர்ந்து புலம்பிட்டு வர்றாங்க. பலமுறை டெலிகாம் கட்டணத்தை உயர்த்த பாரதி ஏர்டெல் முடிவு செய்த நிலையில சக போட்டி நிறுவனங்கள் போதுமான ஆதரவு அளிக்காத காரணத்தால தனது முடிவை கைவிட்டாங்க. இந்நிலையில தற்போது ஏஜிஆர் கட்டண நிலுவை கழுத்தை நெருக்கும் காரணத்தால கட்டணத்தை உயர்த்தி கூடுதலான வருமானத்தை பெற இந்நிறுவனங்கள் திட்டமிட்டு இருக்கு. பாரதி ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியா ஆகிய நிறுவனங்கள் தங்களோட ப்ரீபெய்டு பிரிவு வாடிக்கையாளர்களின் டெலிகாம் திட்டங்களின் கட்டணங்களை அதிகரிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதனால ப்ரீபெய்டு வாடிக்கையாளர்கள் கூடுதலான கட்டணத்தை செலுத்த வேண்டிய நிலை உருவாகும். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி ஏஜிஆர் கட்டணத்தின் தவணை தொகையை செலுத்த வேண்டியும் இதர பேமெண்ட் பிரச்சனைகளும் இருக்கும் காரணத்தால இந்த கட்டண உயர்வின் மூலம் கூடுதலான வருமானத்தை பெற்று அதன் மூலமா தவணையை செலுத்த இந்த இரு நிறுவனங்களும் திட்டமிட்டு இருக்காங்க. குறிப்பா டெலிகாம் நிறுவனங்கள்ல தற்போது 4G வாடிக்கையாளர்கள் அதிக அளவுல வருமானத்தை பெற்றுத்தரும் காரணத்தால இப்பிரிவில் இருக்கும் திட்டங்களோட கட்டணத்தை உயர்த்த பாரதி ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியா நிறுவனங்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தின் முதல் படியா ஏர்டெல் நிறுவனம் தன்னோட ப்ரீபெய்டு வாடிக்கையாளர்களின் துவக்க திட்டமான 49 ரூபாய் திட்டத்தை சுத்தமா நீக்கிட்டாங்க. இதனால நீ நம்ம வந்து 49 ரூபாய்க்கு அந்த மந்த்லி ரீசார்ஜ் வந்து பண்ணி அந்த டாக் டைம் அந்த வேலிடிட்டி வர்ற மாதிரியான பேக்கை போட முடியாது. இதன் மூலமா ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் அடுத்த துவக்க திட்டமா இருக்கக்கூடிய 79 ரூபாய் திட்டம் தான் இருக்குங்க. இதைத்தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணி நம்ம வேலிடிட்டி அண்ட் டாக் டைம் வந்து பெற முடியும். இதன் மூலமா 49 ரூபாய் ரீசார்ஜ் திட்டம் வந்து முதல் படியா ஏர்டெல் இருந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. இது முந்தைய திட்டத்தை விட 60% காஸ்ட்லிங்க. இதே மாதிரி வோடஃபோன் ஐடியா நிறுவனமும் அடுத்த சில நாட்கள்ல 49 ரூபாய் திட்டத்தை நீக்க உள்ளதா தகவல் வெளியாகி இருக்குங்க. இவ்விரு நிறுவனங்களும் சமீபத்துல போஸ்ட்பெய்டு திட்ட கட்டணத்தை உயர்த்திய நிலையில முதலாவதா ஏர்டெல் தன்னோட கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க. March 2022 ஏஜிஆர் கட்டண தவணையா வோடஃபோன் ஐடியா 9000 கோடி ரூபாயையும் பாரதி ஏர்டெல் 4100 கோடி ரூபாயையும் செலுத்த வேண்டும். இதை சமாளிக்கவே தற்போது டெலிகாம் கட்டணத்தை உயர்த்த நிறுவனங்கள் திட்டமிட்டு இருக்காங்க. ஆனா இதனால பாதிப்பு சாமானிய மக்களுக்கு தான். சில வாரங்களுக்கு முன்னாடி ஏர்டெல் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான பாரதி ஏர்டெல்லின் தலைவர் சுனில் மிட்டல் ஒரு முக்கியமான வர்த்தக கூட்டத்துல ஏர்டெல் நிறுவனம் தனது டெலிகாம் கட்டணத்தை உயர்த்த எவ்விதமான தயக்கமும் காட்டாது அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. இது ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் மத்தியில கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்துது. ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியா கட்டணத்தை உயர்த்தும் காரணத்தால கணிசமான வாடிக்கையாளர்கள் ஜியோ நிறுவனத்திற்கு மாற அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்குங்க. இதன் காரணமா ஜியோ தற்போது எவ்விதமான கட்டணத்தையும் உயர்த்தாம காத்துட்டு இருக்காங்க.
ஆனா ரிலையன்ஸ் ஜியோவும் கூடுதல் வருமானத்திற்காகவும் சக நிறுவனங்களுடன் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற கண்ணோட்டத்துல கட்டணத்தை உயர்த்தவும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்கங்க.